ரொம்ப ஓவரா தான் போறான் அவனும். நாம நினைக்காததெல்லாம் உமா கிட்ட சொல்லிருக்கான். அவன் இதெல்லாம் பேசும்போது நீ எங்கடி இருந்த? உனக்கு வாய் இல்ல? நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை அவனை கேட்டு வந்திருக்க வேண்டாமா? பொண்டாட்டியும் புருஷனும் தனியா பேசிட்டு இருக்காங்க. நான் கோவில சுத்த போயிட்டேன்னு சொன்னேன்ல, அவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சு கிடக்குங்க. புத்தி கெட்டு போய் இப்படி அலையறான். நீங்க சொன்னது தாங்க கரெக்ட். அவனை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாதுங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கலான்னு நான் எவ்வளவு ஆசையா போனேன். என் ஆசையில அப்படியே மண் அள்ளி போட்டுட்டான். அது அப்படிதான்டி. நாமளா தேடி போய் வலிய போய் கூப்பிட்டா இப்படிதான் அவமானப்படுத்துவானுங்க. இப்போ புரிஞ்சுதா ஏன் அவனை நான் இத்தனை வருஷமா மன்னிக்கலேன்னு? அவனை துரோகி துரோகின்னு ஏன் கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா? நல்லா புரியுதுங்க. நல்லா கன்னத்துல அரைஞ்ச மாதிரி புரியுது. இதுக்குதான் என் கௌரவத்தை பிரஸ்டீஜ பிடிவாதத்தை இதுவரைக்கும் விட்டு கொடுக்காமயே இருந்திருக்கேன். நாமளே அவனை மன்னிச்சு, நாமளே அவனை வலிய போய் கூப்பிட்டு, நாமளே செருப்பை எடுத்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவங்கிட்ட. மாமா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நான் அவன் மேல தப்பு சொல்லலமா? அவனுடைய குற்ற உணர்ச்சி அவனை இங்க வரவிடாம தடுக்குது. அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்பும், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனை தடுக்கி விழ வச்சுட்டே இருக்குமா. நீங்க சொல்றது கரெக்டுங்க. தெரு தெருவா சுத்தணும்னு அவன் தலையெழுத்து, நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனே திருந்தி வந்தா வரட்டும், இல்லைன்னாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் எல்லாருமா சேர்ந்து என் மூட கெடுத்துட்டீங்க. என் புருஷன் வந்தா அவனை துணைக்கி வச்சுக்கிட்டு என்னை காலி பண்ணலான்னு பிளான் பண்றியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதடி. அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் விட மாட்டேன். பெருசா முறைக்கிறான். ராஜீவ் கதையை காலி பண்ண மாதிரி உன் கதையும் முடிக்கிறேன். பிரியா, நம்ம பெட்ட மறந்துடாத. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பார்க்கணும். யார் முதல்ல கண் சிமிட்டுறாங்களோ அவங்க இன்னொருத்தருக்கு ஐ லவ் யூ சொல்லணும், இல்லைன்னா ஒரு முத்தம் கொடுக்கணும். ஏ, ஐ லவ் யூ மட்டும்தான் பெட்டு, முத்தோலாம் இல்ல. பா, கண்ணா இது? கடவுள் இது வரைக்கும் படைச்சதுலயே உன் கண்ணு தான் ரொம்ப அழகானதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏய், தோத்துட்ட தோத்துட்ட கண்ணை நீ சிமிட்டிட்ட. ஓகே ஓகே, ஐ லவ் யூ ஐ லவ் யூ. என்ன, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்க? ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. சரி ஓகே, இது என்னோட ட்ரீட். எதுக்கு? எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுல, அதுக்காக. பரவாயில்ல, நானே பே பண்ணிக்கிறேன். எதுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம மேரேஜ் தானே, அதுக்கு தான். ஏ, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுப்பா, டெய்லி இப்படியெல்லாம் கட்டடிக்க முடியாது. இன்னைக்கு ரெண்டு பீரியட் தான் கட்டு, சீக்கிரம் சாப்பிடு, நான் போகணும். ஓகே. ஹலோ.
பிரியாவோட அந்த பொறுக்கி பைய பிரதீப் கண்டபடி ஊர் சுத்திட்டு இருக்கானே, இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? அந்த பொண்ணு வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. நீங்க யார் பேசுறீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நான் யாருங்கிறதாங்க முக்கியம். நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. ஒரு நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம் ராகவனோட குடும்பம். அப்படி கௌரவமான குடும்பத்து பொண்ணு இப்படி வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு காலேஜை கட்டடிச்சுட்டு பைக்ல கட்டி பிடிச்சிட்டு அந்த பிரதீப்போட ஈசிஆர் ரோட்ல போறதும் ஷாப்பிங் மால் அங்க இங்கன்னு ஊர் சுத்துறதும் நல்லா வாங்க இருக்கு. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு செய்யற வேலையாங்க இது. ஹலோ, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க மட்டும் சுயநலமா கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டீங்க. அந்த குடும்பத்துல யாரு நாசமா போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல, அக்கறை இல்ல, பொறுப்பு இல்ல, அப்படிதானே? உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரா வீட்டுக்கு வந்து ராகவன் மாமா கிட்ட பேசுங்க, இல்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்க நம்பர் தான் கிடைச்சது, அதனால தான் பேசினேன். சரி, இப்ப நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அத சொல்லுங்க. நான் வலசிறவாக்கத்துல. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியே வலசிறவாக்கம் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்க போய் பாருங்க. பட்ட பகல்ல உங்க வீட்டு பொண்ணும் அந்த பொறுக்கி பயில போடுற அட்டகாசை தாங்க முடியல. பாக்குறவங்க கண்ணெல்லாம் கூசுது. இப்படியே போனா மூணு மாசத்துல வாந்தி எடுத்துரும். இங்க பாருங்க, எங்க வீட்டு பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. ஆமாங்க, அப்படிலாம் சொன்னா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. கெட்டு போய் சீரழிச்சு வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது தலையில அடிச்சுக்கிட்டு அழுவீங்க. நான் குடும்பத்து மேல அக்கறை உள்ள நல விரும்பி சொல்லிட்டேன். நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் நல்லா இருக்கிறதும் நாசமா போறதும் உங்களோட விருப்பம், உங்க குடும்பத்தோட தலையெழுத்து. எப்படியோ போங்க. ஹலோ, பிரதீப் என்னாச்சு? பிரதீப் என்னன்னு தெரியல. இரு, டைம் ஆச்சு பிரதீப் காலேஜ்க்கு, நான் ஆட்டோ பிடிச்சி போறேன். ஒரு நிமிஷம் ட்ரை பண்றாரு. சரி பிரதீப், பக்கத்துல தானே காலேஜ், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். சரி, போயிட்டு ஃபோன் பண்ணு. ம், சரி, ஓகே, பை பை. என்ன ஸ்னேகா, கல்யாண நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. புது தலையில கண்ணை பறிக்குதே. இதுல கூட நீ ரொம்ப நல்லா தான் இருக்க. செருப்பு பிஞ்சிரும். இன்னொரு தடவை எங்க வீட்டு பொண்ணோட உன்னை பார்த்தேன், உன் கையை காலை முறிச்சிருவேன். என்னடி ஓவரா மிரட்டுற, நான் அவ கூட சுத்துவேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளும் என் மேல பைத்தியமா இருக்கா, நீ யாரடி நடுவுல? இது வரைக்கும் நான் யாரா வேணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ நான் ராகவன் மாமாவோட தங்கச்சி பொண்ணு, துவாரகேஷோட பொண்டாட்டி, பிரியாவோட அண்ணி. இத்தனை உறவு எனக்கு இருக்கு, தட்டி கேக்குற உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்லடா, உன்னை கொல்றதுக்கு என்கிட்ட காரணமும் இருக்கு. சரிதான் போடி, இந்த ஊல உதாரலாம் என்கிட்ட வேணாம். உன் ஆட்டத்தை நான் ஏற்கனவே பார்த்தேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நான் உன்னை பிரியாவோட பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அவ சின்ன பொண்ணு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. உன்ன மாதிரி மிருகத்தெல்லாம் அவ ஜூல மட்டும்தான் பாத்திருப்பா. தேவையில்லாம அவளை வம்பு கிளிக்க பாக்காத, அனாவசியமா அவளோட படிப்பு கெட்டு போயிரும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவ என் கூட நெருக்கமா இருக்கிறப்ப, என்னை கட்டி பிடிக்கிறப்ப, என்னை கையில வி சொல்றப்ப, அவ மூச்சு காத்த என் மேல படுறப்ப, என்ன அவ கண்ணப்பண்ணு உரசுறப்ப, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடி ஓவரா துள்ற, எதை போனா போதுன்னு இருக்கதான் செய்யறாங்க.
போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. நம்மளே நாலு சாத்தா இந்த மாதிரி பப்ளிக்ல மாட்டி விட்டாதான் உனக்கு புத்தி வரும். என்னம்மா பண்ற? இடியாப்பம் பண்றதுக்காக வெங்காயம் கட் பண்ற மேம். ஏய் வேணாம் வேணாம் வேணாம், ஸ்னேஹாக்கு நீ பண்ற ஸ்டைல்லாம் பிடிக்காது, அவளுக்கு நான் பண்ணாதான் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நான் அதுல மசாலா எல்லாம் போட்டு பண்ணுவேன், அவ அப்பதான் விரும்பி சாப்பிடுவா. ஒருவேளை ஸ்னேஹாவோட சமரசம் ஆயிட்டாங்களோ, இல்ல செஞ்சு எடுத்துட்டு போறாங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. காரமா சாப்பிடலன்னா அது என்ன சாப்பாடு? சாப்பிடுறப்போ கண்ணில் தண்ணி வரணும், உசு உசுன்னு வேர்க்கணும், வாயில் தண்ணி ஊற்றணும், தான் டேஸ்ட்டு. ஏய் அந்த கடாயை எடுத்து அடுப்பில் வை. குடு பாத்திரத்தை. இந்தா சாப்பிட்டு பாரு, இதான் கார இடியாப்போ உப்புமா, சாப்பிட்டு பாரு. உனக்கு பிடிச்ச கார இடியாப்ப உப்புமா பண்ணிருக்கேன், வாமா. ஸ்னேஹா. ராஜி. என்னம்மா ஸ்னேகா ஸ்னேகான்னு சத்தம் போடுற? ஸ்னேகா இங்க எங்கம்மா இருக்கா? ஏதோ காரமா பண்ணி வச்சிருக்கேங்கிற. எனக்கு காரம் பிடிக்காதுமா, உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னே. ஸ்னேஹாவுக்கு இந்த மாதிரி காரமா இடியாப்பத்தை தாளிச்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவானே. புள்ள சாப்பிட்டாலோ என்ன பண்றாளோ, ரொம்ப மிஸ் பண்றேன்னு நான் அவளை. ராஜி, கூடிய சீக்கிரம் ஆஸ்பத்திரி நம்ம கைக்கு வந்துருமா? அதே மாதிரி ஸ்னேகாவும் வருவா. ஆனா இப்ப ஸ்னேகா நம்ம கூட இல்லம்மா. அவ இருக்கிறதா நினைச்சு கற்பனையிலே நீ வாழ ஆரம்பிச்சிட்டம்மா. வேண்டாம்மா, அது மனவியாதியில கொண்டு போய் விட்டுருமா. பரவாயில்ல, மனநோய் வந்தா பரவாயில்லன்னு நான் இப்படியே கற்பனையில வாழ்ந்துட்டு போறேன். அந்த சந்தோஷமாவது எனக்கு இருக்கட்டும், என்னை தடுக்காது. சார், மேடம் இப்பெல்லாம் ஸ்னேஹா ஸ்னேஹான்னு என்ன பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. நிறைய தடவை ஸ்னேஹா அக்கா எதிரில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு அவங்கள எப்படியாவது கொஞ்சம் குணப்படுத்த பாருங்க சார். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. கொஞ்சம் கொஞ்சமா கருணாகரன் சார் ஹாஸ்பிட்டல் தான் கைக்கு வந்துரும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்? பிரதீப், டேய் பிரதீப். ஐயோ என்னடா அது, எங்கடா விழுந்து இப்படி காயம்பட்டிருக்கு? இவ்வளவு காயமாயிருக்கு. பைக்ல கண்ணா பின்னான் போனியா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா? இல்ல மம்மி. திடீர்னு உமாவோட அப்பா போன் பண்ணி பிரதீப்க்கு உடம்பு சரியில்லை, வந்து பாருங்கன்னு சொன்னாரு. என்னடா இது? ஆமா, எப்படி இவ்வளவு அடிபட்டிருக்கு?
எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகா தான் மம்மி. என்னடா சொல்ற? அவதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழிஞ்சு போயிட்டாளே. அவ ஒழிஞ்சு போல மம்மி. என்ன ஒழிக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டு போயிருக்கா. என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. நான் அந்த ராகவன் வீட்டு பொண்ணு பிரியாவ உயிருக்கு உயிரா லவ் பண்ற மம்மி. ஏண்டா இப்படி இருக்க? எந்த பொண்ண பார்த்தாலும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிடுவியா? திருந்தவே போறதில்ல. நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன். காட் ப்ராமிஸ் மதர் ப்ராமிஸ். நான் பிரியாவை மட்டும்தான் சின்சியரா லவ் பண்றேன். அதை பார்த்து ஸ்னேகாவுக்கு வயிறு எரியுது. அவளுக்கு நான் கிடைக்கலன்னு போறாமா மம்மி? நேற்று நானும் பிரியாவும் ஒரு ஷாப்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிரிச்சு பேசிட்டு வெளியே வரும்போது பிரியா போயிட்டா. அப்புறமா ஸ்னேகா வந்து என்கிட்ட பம்பு பண்ணா. பப்ளிக்க வச்சு என்ன அடிச்சிட்டா மம்மி. அந்த ஸ்னேகா கையாலேயே அடி வாங்கி சாகணும்னு உனக்கு விதி போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாத மம்மி. அவன் அடிச்சிட்டால என்கிட்ட பம்பு பண்ணிட்டால அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவளுக்கு நான் ஐஜி புள்ளன்றதை காட்டுறேன். டேய், ஐஜி புள்ளன்னு காட்டுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு. குறுக்கு வழியில போய் இப்படி அடி வாங்கி சாகாத. ஏன் மம்மி? அவ என்ன அடிச்சிருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட துடிக்கல? துடிக்குது தாண்டா. அதுக்காக அவகிட்ட போய் திரும்ப திரும்ப வம்பு பண்ணி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு சப்போர்ட்டா உங்க அப்பா வந்து நிப்பாரு. மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போகணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. ஸ்னேகாவோட பேச்சே இனிமே எடுக்காத. வாங்கம்மா. உங்களை பாத்தீங்களா? என்ன சார் இது? உங்களை நம்பிதான் என் பையனை இங்க விட்டு வச்சிருக்கேன். உங்க கம்பெனில வேலை செய்யறான். உங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்கான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவனை நான் இங்க தங்க வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்கிட்டு இப்படி வந்து படுத்து கிடக்குறா. ஏன் சார், நீங்களாவது இவனை கொஞ்சம் கண்டிக்க கூடாதா? இது பாருங்க, உங்க பையன் பிரியா ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. காதல்ல ஜெயிக்கணும்னா, ஸ்னேகாவை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி வீரமும் கோபமும் கண்டிப்பா இருக்கணும். என்ன சார் இப்படி பேசுறீங்க? அட்வைஸ் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி பேசலாமா? அவனை இது கடைசியில ஜெயில மறுபடியும் தள்ளிடும் சார். அவங்க அப்பா ஏற்கனவே இவனை வெறுத்துட்டாரு. இவன் மறுபடியும் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி அவர்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் சார். அவரால் இவனை சத்தியமா ஏத்துக்க முடியாது. மம்மி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் பிரியாவை விட மாட்டேன், ஸ்னேகாவையும் விட மாட்டேன். இது இந்த காயத்து மேல சத்தியம். இது இந்த காயத்து மேல சத்தியம். ஏண்டா கடைசி வரைக்கும் நீ திருந்தவே மாட்டியா? அவன் கொஞ்சம் லூஸ்ல விடுங்க. தயவு செஞ்சு விட்டா ஒரேடியா லூஸ் ஆயிடுவான் சார். நீ அல்லாத, நான் உன் பேரை காப்பாத்துவேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்கோடா. மம்மி, நீ முதல்ல கிளம்பு, என்ன நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க சார். ஏன் சார் நீங்க இவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கீங்க? சுத்த போர் சார் இவங்க. பிரதீப், நீ ஆச்சு, உங்க அம்மா ஆச்சு, நான் வரேன். மம்மி நீ கிளம்பு, நான் அப்புறமா போன் பண்றேன். டேய், ஸ்னேகா கிட்ட வம்புக்கெல்லாம் போகாதரா. வேளை வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடு. நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து உன்னை வந்து பார்க்க சொல்றேன். அடிக்கடி அம்மாவுக்கு போன் பண்ற. சரி மம்மி, நீ போ. பிரதீப், இனிமே ஸ்னேகா வம்புக்கு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்ன மம்மி, சத்தியம் பண்ண சொல்லிட்டு கை எடுத்துட்டீனா அப்புறம் நான் எங்க சத்தியம் பண்றது? நீ எதையும் யோசிக்காம இவ்ளோ அவசரமா சத்தியம் பண்றேனா எனக்கு புரியுதுடா. நீ போய் சத்தியம் பண்றேன்னு புரியுதுல்ல? அப்ப கிளம்பு. உன் புருஷ நடவடிக்கை பத்தி அப்பப்ப எனக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடு. அந்த ஆள் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து ஸ்னேகாவ நான் காலி பண்ணுவேன். வேண்டாம் பிரதீப், அப்படியெல்லாம் செஞ்சிடாத. அம்மா மறுபடியும் உன்னை பார்க்க வருவேன், பத்திரமாயிரு. உங்க அப்பா லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் இப்ப போகணும். நான் அப்புறமா வரேன். சரி மம்மி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சும்மா கையை வச்சுட்டு வராம வாய்க்கு ருசியா நல்லா நான்வெஜ் செஞ்சு கொண்டு வா. உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மம்மி. சரிப்பா, நல்ல பிள்ளையா இருந்துக்கோ. போயிட்டு வரேன். நேற்று ஐஸ்கிரீம் பார்லர்லேருந்து கிளம்பி போனேன். எப்போ காலேஜ் போனேன், எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்தேன், எக்ஸாம் எப்படி எழுந்தேன், என் அக்கறையா ஒரு வார்த்தை விசாரிச்சியா? இவ்வளோதான் உன் லவ்வா பிரதீஷ்? முடியலையே பிரதீப். என்னாச்சு? சே, ஃபோனை வை. என்னடி நடிக்கிற, ஆள் வச்சு அடிக்கிறியா என்ன? என்ன சொல்கிற? இந்த பார், நேற்று நீ ரெஸ்டாரண்ட்லேருந்து போனதும் தெரியாதுல்ல அந்த ஸ்னேகா வந்தா. யாரு? எங்க அண்ணியா? அவளேதான்.
இனிமே நீ பிரியா கூட பழகுவியா, பேசுவியா, அவளை பாப்பியா, அவளை லவ் பண்ணுவியான்னு என்ன ரவுடிங்ல வச்சு செம்மடி அடிச்சிட்டான். ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? உன சின்சியரா லவ் பண்ணது தப்பா? ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாது பிரதீப், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கு எதுக்காக உன்ன ரவுடி வச்சு அடிச்சாங்க? நான் லவ் பண்ண அவங்களுக்கு என்ன? என்ன கொலை பண்ணிடுவேன்னு உங்க அண்ணி மிரட்டுறாங்க. என்ன விட்டுருமா தாயே? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. என்னை விட உன்னை சின்சியரா லவ் பண்றவன் இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்ல. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இனிமே எனக்கு போன் பண்ணாத, என்ன மறந்துரு. அவ்வளவுதானா? இவ்வளவுதான் நம்ம காதலுக்கு மரியாதையா? நான் எதிர்த்து போராடுவேன். நான் நம்ம காதலுக்காக சாகரத்துக்கும் ரெடி. ஆனா நீ ஏன் அளவுக்கு அவளை எதிர்த்து பலமா நிப்பியான்னு எனக்கு தெரியலையே. ஸ்னேகா ஒரு ராட்சசி, அவளை ஏத்து நிக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? இவ்வளவுதான் நீ பிரியாவை புரிஞ்சுக்கிட்டதா? இந்த பிரியா வந்து ஒரு முரட்டு புடிவாதக்காரி, ஈஸியா இருக்கவும் ஆசைப்பட மாட்டா. ஆசைப்பட்டுட்டா அந்த ஆண்டவனே தடுத்தாலும் அதை விட மாட்டா. அதை நீ நிரூபிச்சு காட்டு. உன் காதல் ஸ்ட்ராங்கு, நீ என்ன உண்மையா லவ் பண்றன்னு நீ ப்ரூவ் பண்ணு.